I'm going to go to the
கல்வி அப்படிப்பட்ட கல்வி சகல விதமான கல்விகளை கற்றுணர்ந்த இதோ என்ன மாதா பிதா குரு தெய்வம் மதோ தெய்வம் இருக்கின்றது அந்த பொற்பாதங்களுக்கும் இந்த சிறியவன் ஒரு கோடி சிறசாய்ந்த வணக்கம் வணக்கம் மற்றும் இந்த கைலாயத்திய பொற்பிடமா எழுந்தள்ளக்கூடிய 2011 நேத்திரம் படைத்த முக்கந்தார் என்றும் பரம கடவுள் என்றும் நன்கர தெரிந்து கொண்டார் மற்றும் இந்த பிரபஞ்சத்தில் எறும்பு கடைசி யானை முதல் இதற்குட்பட்ட 84,100,000 ஜீவபேதங்களுக்கு எல்லாம் படியளக்கக்கூடிய பரம கடவுள் என்று தெரிந்து கொண்டார் அதுவும் தவிர மேடையில் செய்தோம் அல்லவா பார்த்தது காலை தூக்கி ஆடுகிறாளே
நாம் அப்படி ஆடுன அதிகமா போயிடுன்னு பார்வதா தேவியா பட்டினு நாடி விட்டு கீழே வந்துச்சு. தோல்வியை ஒப்புக்கொண்டு கீழே வந்துச்சு. ஆமா பார்த்தார்கள் சுரு 33 கோடி தேவர்களும் 46 ரிஷிகளும் பார்த்தார்கள். எப்படி இந்த பிரபஞ்சத்தை படைத்தவளும் பார்வதா தேவிதான், இந்த பரம கடவுளை படைத்தவளும் பார்வதா தேவிதான். அப்படி இருக்க பார்வதா தேவி தோற்று இந்த பரமன் ஜெயித்தாரு யாது காரணம் என்று அனைவற்றவர்களுக்கும் சந்தேகம் ஏற்பட்டது. இந்த சந்தேகத்தை தீர்த்துக் கொள்ள மயிலாப்பூர் சென்றார்கள். ஏன் மயிலாப்பூரில் தான் திரு வள்ளுவ பெருமாளாகப்பட்டவர் இருக்கின்றார். அன்னவர் இடத்தில் சென்று சுவாமி இத்தன்மையாகவே தில்லை நடராஜ பெருமான் இடத்தில் திருநடனம் செய்தார்கள் பார்வதா தேவியின். இதோ என்ன பரமசிவன் ஜெயித்து ஜெயித்து பார்வதா தோற்றதே யாது காரணம் என்று அங்கு கேட்டார்கள். தெரிவிக்கிறார் புரந்தரனும் பூ உலகை தாவி அளந்தவனும் தான் இருக்க நாவில் இழை நக்கி நூலிழரோ ஏழை நான் அறிவேனோ பிஞ்சகத்தன் கூற்று. எப்படி தினதோரமாக தறி நெய்யக்கூடியவர். அப்ப தறி நெய்யும் போது நூல் அந்து விட்டா உடனே கை எங்க தம்பி போவோம். ஒன்றா சேர்த்தார் ஆடை ஆடை அப்படிப்பட்ட ஆடையாகப்பட்டது விலகிவிடும் பெண் வர்க்கத்துக்கு அவமானம் நேர்ந்துவிடும் என்று அன்னவரை சூட்சியமாக நூலை காமித்தார். அப்படிப்பட்ட வள்ளுவ பெருமாளுக்கு ஒப்பாகிய மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய அனைவற்ற பெயர்களை வீரபத்ர சுவாமி 12 வருடத்துக்கு பிறகு பிறகு குடமுழக்கு என்று சொல்லக்கூடிய தம்பி எப்படி என்றால் ஒரு கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்கூடாது அப்படின்னு பெரியார் வாக்கு சொல்லல. அப்படி இருந்தாலும் அந்த வீரபத்ர சுவாமி குடமுழக்கு என்று சொல்லக்கூடிய குடமுழுக்கு கும்பாபிஷேகத்தை நடத்தி இதோ வீதி உலா கொண்டு வந்து அமர்த்திருக்கின்றார்கள். அன்னவர் பாதத்துக்கும் முத்துமாரியம்மன் பாதத்துக்கும் ராதாகிருஷ்ணன் பாதத்துக்கும் மற்றும் ஊர் பெரியோர் நம்மை போல் நாடக நண்பர் பின்னணி இசை அமைப்பாளர் மற்றும் அனைத்து நன் உள்ளங்களுக்கும் சிறியவன் 1 கோடி சிரம் சாய்ந்து தரங்கிறோம். எனக்கோ புத்திர பாக்கியம் கிடையாது கிடையாது எனக்கு புத்திர பாக்கியம் வேண்டும் என்று அரிதாக தவம் செய்தான். நானும் இதோ உனக்கு புத்திர பாக்கியம் கொடுக்கிறம்பா அப்படின்னு கேட்டேன். புத்திர பாக்கியம் என்றால் தாங்களே எனக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் அப்படி என்று தெரிவித்தான். அத்தன் மேல் போல அவன் பக்தியை மெச்சி அண்ணவன் மனைவி நிஷாசனை வைத்து பிள்ளையாக ஜனித்து அதும் தவிர இன்றைய தினத்திலே இந்த கைலாயத்தில் வரக்கூடிய தேவர்களுக்கும் பக்தர்களுக்கும் வரவழைக்க வேண்டும் வரமளிக்க வேண்டும். அப்படி இன்றைய தினத்தில் என் வாயற்படியை காவல் செய்யக்கூடிய நந்திகாவலன் இருந்தால் இந்த கூட்டம் அலையலையாய் இருக்கிறது. இந்த அலையலையாய் இருக்கக்கூடிய கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக நான் அழைத்தேன் என்று அதிசீக்கிரமாக என் நந்திகாவலன் அப்படியாகட்டும் ஐயா.
நன்றி.